வணக்கம் நண்பா, இது வாய் டென்ஷன். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தளபதி 66 புது அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது இந்த படத்துல யார் யார் நடிக்க போறாங்கன்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின தகவல் வந்திருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்குமே நம்ம தளபதி விஜய் அவர்கள்னா ரொம்பவே பிடிக்கும். அவர் நடிச்ச படங்கள் எல்லாருக்குமே வந்து மாஸ் காட்டி இருக்கிறாருன்னு சொல்லலாம். அப்படி நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு வந்த படங்கள்ல இப்ப நடிக்க போற படம் தாங்க தளபதி 66. இந்த படத்துக்காக எல்லாருமே வந்து ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப ஆவலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம தளபதி 65 பீஸ்ட் படத்துக்காக நம்ம தளபதி விஜய் அவர்களின் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆவலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன, அந்த படத்துல நம்ம தளபதி விஜய் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்தது, மாஸ் காட்டிட்டாருனே சொல்லலாம். பட் அந்த கதை தான் கொஞ்சம் டல் அடிச்ச மாதிரி இருந்தது. அதாவது ஒரு மால் குழியை வச்சு அந்த கதையை முடிச்சதுனால நம்ம மக்களா இருக்கட்டும், நம்ம விஜய் தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம தளபதி அவர்களை எப்படி எல்லாம் பட்டு இருந்தவங்களுக்கு அந்த மால் குழியை கதையை வச்சு முடிச்சதுனால ஒரு பெரிய ஏமாற்றம்னே சொல்லலாம். பட் இந்த தளபதி 66 நம்ம தளபதி விஜயோட ஒரு பெர்ஃபார்மன்ஸும் சரி அந்த கதையும் சரி வேற லெவல்ல இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஏன்னா இந்த படத்தை நம்ம வம்சி அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அப்ப இந்த படத்தோட ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கும்னு வந்து மக்களிடையே ரொம்ப ஆவலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஃபேன்ஸ், இந்த படத்துல டைரக்டர் வம்சி, அப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்கள், ரஷ்மிகா இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தோட பூஜை வந்து இப்பதான் வந்து போட்டாங்க. இந்த படத்தோட பூஜை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. அதுக்கான பதில் தான் இப்ப இங்க தரப்போறோம். இதுல யார் யாரெல்லாம் நடிக்க போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம படத்துல கண்டிப்பா நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் இருக்காரு. இந்த தளபதி 66 நம்ம தளபதி விஜய் அவர்கள் கில்லி படத்துல நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து இறங்கி கலக்கிருப்பாரு. சலோ ஐ லவ் யூமா, அதுல வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்களோட டைலாக் பட்டி தொட்டி வரைக்கும் எல்லா இடத்துலயுமே ஃபேமஸ் ஆச்சு. பட் இந்த படத்துல நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் வில்லனா வருவாரா, இல்ல அங்கிளா வருவாரா, இல்ல ஃபாதரா வருவாரா என்ற ஒரு கேள்விக்குறியோட இருக்கு அவருடைய கதாபாத்திரம். இவரு மட்டும் இல்லாம இவருக்கும் கூட ஒருத்தர் வந்திருக்காரு. நம்ம இந்த படத்துல நம்ம சரத்குமார் அவர்கள் வந்து வில்லனா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. ஏன்னா நம்ம சரத்குமார் அவர்கள் ஏற்கனவே டபுள் ஆக்ஷன்ல வில்லனா வர நடிச்சிருக்காரு. பட் இந்த படத்துல நம்ம சரத்குமார் அவர்கள் வில்லனா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நினைச்சு பார்க்கவே செம்மையா இருக்கு. பட் இல்ல, பிரகாஷ்ராஜ் அண்ட் சரத்குமார் இவங்க ரெண்டு பேர்ல யார் வில்லனா வந்தா செம்மையா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதுன்னு இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த இந்த படத்துல இன்னும் யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல கண்டிப்பா நம்ம யோகி பாபு இருக்காருங்க. பட் பீஸ்ட் படத்துல அவரோட ரோல் வந்து கொஞ்சம் தான் இருந்தது. பட் இந்த தளபதி 66 படத்துலயாவது அவருடைய ரோல் நிறைய இருக்கும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் படத்துல நம்ம யோகி பாபோட காமெடிக்கு மிங்கில் ஆச்சுன்னா அதோட ரேஞ்சே வேற மாதிரி இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டுக்கு டைம் லிமிட்டே கிடையாது, அன்லிமிடெட் என்டர்டைன்மெண்ட்னே சொல்லலாம் நம்ம யோகி பாபு அந்த படத்துல இருந்தா. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம ஷாமும் இருக்காரு. ஒருவேளை இவர் தான் வந்து மெயின் வில்லனா இருப்பாரோ, அதுவும் எங்காவும் இருக்காரு, நம்ம தளபதி விஜய் அவர்கள் கூட ஃபைட் பண்ற லெவல்லயும் இருக்காரு. ஒருவேளை நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் ஷாம் அவர்களுக்கும் ஃபைட் சீன் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நல்லதா இருக்கு. பட் வரும் நானும் எதிர்பார்க்கிறேன் இந்த படத்துல. இந்த தளபதி 66 படத்துல யார் வில்லனா வர போறாங்கன்னு தாங்க ஒரு முக்கியமான விஷயமே. பிரகாஷ் ராஜ் அவர்களா, இல்ல சரத்குமார் அவர்களா, இல்ல ஷாம் அவர்களா, இந்த மாதிரி வந்து இவங்க மூணு பேர்ல யார் வில்லனா வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்க மூணு பேர்ல யார் வில்லனா நடிச்சாலும் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட் இந்த படத்துல இவங்க மூணு பேர்ல யார் வில்லனா வர போறாங்கன்ற சஸ்பென்ஸோட இந்த படத்துல இவங்களுக்கு கேரக்டர் வச்சிருக்காங்க. தளபதி 66 படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம தளபதி அவர்களுடைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது என்னன்னா தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் வந்து எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு வந்து சொல்லியிருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சோகம்தான். பட் இருந்தாலும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கனால ஒரு விதமான சந்தோஷத்தோட இருக்காங்க நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ். ஓகே மக்களே, நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிக்கிற தளபதி 66 படத்துல வந்து யார் வில்லனா வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.